நியோசன் சார், வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றின தகவல் சொல்லுங்கள் சார். நீங்கள் இப்போ ரொம்ப வருஷமாக வந்து இந்த இடத்துல தான் தங்கியிருக்கிறீங்க. உங்களை பற்றின தகவல் சொல்லுங்கள் சார். என் பேர் ஆர் சீனிவாசன். பிறந்தது வளர்ந்ததெல்லாம் வந்துட்டு சூளை. எங்கள் அப்பா வந்துட்டு கூட பிறந்தவங்க ஏழு பேர். எனக்கு பக்காவளம். பக்காவளத்தில் வந்துட்டு தனியாக வந்தேன். நான் அப்பப்போ தடுமாறோம் இந்த பக்காவளத்தில். எங்கள் அப்பா வந்துட்டு ஸ்வீட் ஸ்டால் வச்சுருந்தார். மிக்சர் பக்கோடா எல்லாமே போடுவார். சின்ன வயசுலேருந்து நான் தனியாக வந்தேன். கூட பிறந்தவங்க ஏழு பேர். நாலு பொம்பளைங்க, மூணு ஆம்பளைங்க. ரெண்டு பேர் ஆம்பளை வந்துட்டு இறந்துட்டாங்க. எனக்கு தங்கச்சி இருக்கா, மூணு அக்கா இருக்காங்க. நான் வாழ்ந்தது தனியாக தான் வாழ்ந்தேன். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு தன்னம்பிக்கை தாச்சு. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களா, இதுதான் வந்துட்டு எலக்ட்ரிஷியன் கார் எலக்ட்ரிஷியன். இங்கே வந்து 1980 வந்தேன். நான் 1980 எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஒரு குழந்தை இருக்கு, ஆம்பளை குழந்த. ஹாஸ்பிட்டலில் பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தேன். ஒரு 1.5 வயசில் போட்டேன் பையனை. வந்துட்டு நான் வந்துட்டு என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் அது நான் நல்லாயிருக்கும் போது பக்காவதுக்கு முன்னாடி ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் யோசனை கோர்ட்டு போயிட்டு இருப்பாடு சரி வராது. அது பொம்பளை கிட்ட தான் வந்துட்டு வளரணும். பெண் குழந்தைக்கா ஆம்பளை கிட்ட. இப்போ எனக்கு வந்துட்டு செப்டம்பர் வந்தாக்கா 57 வயசு ஆகுது. 57 இப்போ 56 ரன்னிங். 1965 பிறந்தேன் நான். சார், இப்போ வரைக்கும் என்ன வேலை பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி டிரைவராக வேலை பார்த்தேன். இப்போ வண்டி ஓட்டுவோம். இப்போ வண்டி ஓட்டுங்க. என்ன வண்டி? இந்த ஏதோ கல்யாண திருமணம் அது வந்துட்டு ஓட்டுவேன். அது வந்துட்டு இப்போதைக்கு நான் அது அந்த ப்ரோக்ராம் இல்லை. ஓ சரி. அது ஒரு வந்துட்டு மடி பக்கத்தில் அவர் வீடு வரும். சொந்த வீடு. அப்போது அவர் போன வருஷம் செப்டம்பரில் அவர் இறந்துட்டார். கொரோனா ஊசி போட்டேன். நான் எந்த ஊசியும் போடலை. போகிறது விருப்பம் இல்லை. ஏன்னா நான் தனியாக அப்போ வெளியே எங்கேயும் போக மாட்டேன். உட்காந்த இடத்துலயே எல்லாமே எனக்கு வரும். எனக்கு அந்த மாதிரி தான் நான் அப்போது வாழ்ந்துட்டுருக்கேன். இங்கே தான் லைனாக வந்துட்டு கல்யாண ஊர்வல காரு நிற்கும். எப்போனா கல்யாணம் உருவாக காரணாக்கா போவேன். நான் கல்யாணத்துக்கு டிரைவராக கூப்பிட்டு டிரைவர். போ. எவ்வளோ சார் சம்பளம் கொடுப்பாங்க அதுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 500 கொடுப்பாங்க. 500 கொடுப்பாங்க. இப்போ ஒரு நாளைக்கு வருமானம்னா உங்களுக்கு என்ன வருமானம்? எந்த வருமானம் கிடையாது. கிடையாது வருமானம் கிடையாது. ரெண்டாவது வந்துட்டு எனக்கு விருப்பப்பட்டு கொடுத்துப்பாங்க எல்லாருமே காசு. இப்போ இன்னைக்கு காசு வந்துட்டு ஒருத்தர் விருப்பப்பட்டு கொடுத்துரு 50 ரூபா. நேற்றுக்கு இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக எனக்கு எந்த விதமான வருமானமாக கிடையாது. கிடையாது. அதனால் எனக்கு எப்படி சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டெய்லி எப்போனா கொடுத்தாக்கேன். ஒரு வேளை ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவேன். அதுவும் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. யாராவது கொடுப்பாங்க? யாரா ஒருத்தர் தான் கொடுப்பாங்க. மார்வாடி ஒருத்தர் தான் கொடுப்பாங்க. ஓ சரி. ஒரே நபரும் எல்லா ஆமாம் எல்லாருக்கும் கொடுப்பாரு. 100 பாக்கெட்டு டிஃபன் டெய்லி கிடைக்கும். அதில் உங்களுக்கும் வந்து ஒன்று கொடுப்பாங்க. ஆமாம் இங்கேயே வந்து கொடுப்பாங்க. சரிங்க. இங்கேயும் போவோம். ஆமாம் இங்கேயும் போவாங்க. இங்கே உட்காந்தால ஆட்டோமேட்டிக்கலாம். ஐயா, இப்போ இந்த பெரிய மழை வெள்ளம்லாம் வந்துச்சு இல்லை? ஆமாம். அப்போல்லாம் உங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருந்துச்சு? அப்போது சிரமம் எனக்கு எதுவும் கிடையாது. இந்த இது வரைக்கும் வெள்ளம் வந்தது. இது வரைக்கும் தண்ணி இங்கே படுக்க முடியாது. ஏற்ற மாதிரி தான் போய் படுத்தேன். ஓ சரி. சரிங்க ஐயா. இப்போ உங்களுக்கு உங்களோட ஒரு நாள் பொழுதுங்கிறது எப்படி போகும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். போகுது போகுது எனக்கு தெரியவே தெரியாது. தெரியவே தெரியாது. இத்தனை வருஷம் இங்கே இருந்தா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்படுவீங்க. தன்னம்பிக்கை உள்ளவன் எங்கே ஒன்றாலும் பார்த்தோம். நான் தன்னம்பிக்கை உள்ளவன்.
ஐயா, இப்போ உங்களோட உறவுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாரும் மறுபடியும் தேடி வரலையா? நீங்கள் யாரும் தேடி போகலையா? நான் நானும் போகல, அவங்களும் வரல. போக விருப்பம் இல்லைங்களா? எனக்கு விருப்பம் இல்லை, அவங்களுக்கு விருப்பம் இருக்காங்கன்னா தெரியும். அவங்களுக்கு தெரியுமா நீங்கள் இங்கே இருக்கிறீங்க? தெரியும். நீங்கள் அந்த உறவுக்காரங்க ஊர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அந்த அந்த பகுதிக்கெல்லாம் போயிருக்கீங்களா? போனதே கிடையாது. இந்த 9 வருஷமா 19 வருஷமா எதுவுமே எங்கேயுமே போனது கூட போனது கிடையாது. வேறு இப்போ நீங்கள் சென்னையில் இப்போ டெய்லி இங்கே மட்டும்தான் இருப்பீங்களா, இல்லை வெளியே வேறு பகுதிக்கும் போயிட்டு வருவீங்களா? நடந்தோ இல்லை இங்கே தான் இருப்பேன். இங்கே தான் இருப்பீங்க, வேறு சென்னையில் நீங்கள் எந்த பகுதிக்கும் போனது கிடையாது? போனதே கிடையாது. போகிற விருப்பம் கிடையாது. உங்களுக்கு நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உண்டாயா? கிட்டத்தட்ட ராஜசாகர், சுரேஷ் இவங்க ரெண்டு பேர் தான் உதவி பண்ணுவாங்க. மூணாவது என்னுடைய மச்சம், அது சித்தியுடைய பொண்ணு. ஆ, அது ஏற்கனவே வந்து சித்தியுடைய பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவர் ஹஸ்பண்டு இதுதான் நான் ஏற்கனவே. அவர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார், அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு. அவர் ஹெல்ப் பண்ணுவார். வேறு உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போன சமயங்கள்லாம் மருத்துவ உதவிலாம் வேறு யாரும் பண்ணியிருக்காங்களா, இல்லை நீங்களாக மருத்துவம்? எனக்கு உடம்பு நல்லாயிருக்கும். அதுதான் இது வரைக்கும் உடம்பு சரியில்லாமல் போனது கிடையாது. என்னுடைய எனக்கு உடம்பு சரியில்லைனாக்கா ஜுரம் வந்தாக்கா நான் என்ன பண்ணுவாங்க கேளுங்க. ஆ, கேளுங்க. சொல்லுங்கள் சார். குவாட்டர் ரெம்பு வாங்குவோம், ஹாஃப் பிளேட்டு பிரியாணி வாங்குவோம், இதுதான் மருந்து. நம்புவீங்களா? சரியாயிரும். ஆமாம். நம்புவீங்களா? கிடையாது. அதுதான் அந்த சீனிவாசன். உங்களுக்கு வேறு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் பிரச்சனையோ அப்படி அது எந்த தொந்தரவு? இந்த தொந்தரவு கிடையாது. நான் கமல் சார்கிட்டலாம் வேலை செஞ்சேன். வேலை செஞ்சிருக்கேன். ஆமாம். டிரைவராவா? டிரைவர் தான். நான் சத்யாவும் படத்துலேருந்து ஓப் பண்ணியிருக்கேன். நான் கமல் சாரே இங்கே வந்துருந்து இங்கே வந்திருக்காரு பென்ஸ் காரில். கமல் சார் வண்டி தான் வந்து தெரியும். கண்ணாடியில் உட்காந்து ஏற்ற மாதிரி பார்த்துருந்தார். என்னை கூப்பிடல அவர். அது அவருடைய தனிப்பட்ட. யார் அவருக்கு ஆஃபீஸில் வேலை பார்த்தீங்களா? இல்லை, அவர் மனைவிக்கிட்ட சரிகாவிட்ட ஓப் பண்ண. டிரைவராக இருந்தது? டிரைவர். எந்த வருஷம்? 1989 நினைக்கிறேன், 1996 நினைக்கிறேன். அப்போல்லாம் வந்துட்டு சுரீதி வந்துட்டு சின்ன பொண்ணு. ரெண்டாவது பொண்ணு வந்துட்டு அக்ஷரா வந்துட்டு வயிற்றுல கர்ப்பமாக இருந்தா. அப்போ அந்த இதெல்லாம் வந்துட்டு அந்த டிவியில் போட்டாக்கா அவர் வந்துட்டு பார்ப்பார். கமல் தெரியாண்ணா உங்களை? ஆமாம். வேறு உங்களோட விருப்பம் ஆசைகள் அப்படிலாம் எதுவும் கிடையாது? எதுவும் கிடையாது. கிடையாது.